ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக தகவல் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். நாம் அனைவருமே வீட்டை அழகாக வெளிக்காட்ட விரும்புவோம். அதற்காக வீட்டை பல அழகான பொருட்களை வாங்கி அலங்கரிப்போம். வாஸ்துபடி வீட்டில் வைக்கப்படும் ஒவ்வொரு பொருட்களுமே அந்த வீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும். வீட்டை அலங்கரிப்பதற்கு ஏராளமான பொருட்களும் உண்டு. சிலர் வீட்டில் பல அழகான போட்டோக்களை வாங்கி மாட்டுவார்கள். சிலர் உள் அலங்கார செடிகளை கொண்டு வீட்டை அலங்கரிப்பார்கள். இன்னும் சிலர் சிலைகளை வாங்கி வைத்து வீட்டை அலங்கரிப்பார்கள். ஆனால் வீட்டில் சிலைகளை கொண்டு அலங்கரிக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். அதற்கு காரணம், சில வகையான சிலைகள் வீட்டிற்குள் எதிர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். இன்னும் சில வகையான சிலைகள் வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரித்து அந்த வீட்டில் செல்வம் பெருக வழி செய்யும். அந்த வகையில் ஒருவரது வீட்டில் செல்வம் அதிகரிக்க வாசு சாஸ்திரத்தின்படி எந்தெந்த சிலைகளை வாங்கி வைக்க வேண்டும் என்பதை தான் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போயிடும். நீங்கள் இப்போதான் முதல் முறையாக தெய்வீக தகவல் சேனலை பார்க்குறீங்கன்னா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தினந்தோறும் வந்து சேரும். முதலாவதாக, வீட்டில் விநாயகர் சிலை வைப்பது நல்லது. அதுவும் பித்தளையான விநாயகர் சிலை வைத்தால் வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிப்பதோடு அந்த வீட்டிற்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். முக்கியமாக விநாயகர் சிலை வைத்துள்ள வீட்டில் பணம் அதிகம் சேரும், வீட்டில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும். வீட்டின் வாசலில் விநாயகர் சிலை வைத்தால் வாஸ்து தோஷமும் நீங்கும். அடுத்ததாக, வாஸ்து சாஸ்திரத்தின்படி உலோகத்தால் ஆன யானைகளை வீட்டில் வைப்பது நல்லது. இப்படி வைப்பதன் மூலம் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிப்பதோடு அந்த வீட்டில் மகிழ்ச்சியும் பெருகும், செல்வம் வளமும் அதிகரிக்கும். எந்த வீட்டில் யானை சிலை உள்ளதோ அந்த வீட்டில் லட்சுமி தேவி குடிபோவார். அடுத்ததாக, வீட்டில் பசுவின் சிலையை வைப்பது வாஸ்துப்படி நல்லதாக சொல்லப்பட்டுள்ளது. இதன் மூலம் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் இருக்கும், நிதிநிலை நல்ல முன்னேற்றம் காணப்படும். பசுவானது அனைத்து தெய்வங்களும் குடியிருக்கும் ஒரு மங்களகரமான விலங்கு. அதனால் பசுவின் சிலை வீட்டில் வைப்பதன் மூலம் அனைத்து தெய்வங்கள் வீட்டில் இருப்பதற்கு சமமும் கூட. முக்கியமாக பசுவின் சிலை வாஸ்து சுவாசத்தை போக்கும். அடுத்ததாக, ஆமை விஷ்ணுவின் அவதாரமாக சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் ஆமை சிலை வீட்டில் வைப்பது மங்களகரமானதாகவும் இருக்கும், எந்த வீட்டில் ஆமை சிலை உள்ளதோ அந்த வீட்டில் செல்வம் பெருகும். வாஸ்துப்படி ஆமை சிலை வடக்கு திசையில் வைப்பது குடும்பத்திற்கு மகிழ்ச்சியையும் செல்வ செழிப்பையும் ஏற்படுத்திக் கொடுக்கும். கடைசியாக பார்க்க போவது, வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் குதிரை சிலை வைப்பது அந்த வீட்டில் உள்ளவருக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதுவும் ஓடும் குதிரையின் சிலையானது உங்கள் குடும்பத்தின் வேகத்தையும் வலிமையையும் குறிக்கும். அதனால் இந்த மாதிரியான சிலையை வீட்டில் வடக்கு திசையில் வைத்தால் அந்த வீட்டின் நிதிநிலை நல்ல முன்னேற்றமும் காணப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.